சவுக்கு சங்கர் அவர்கள் ஜி ஸ்கொயர் பத்தி நிறைய விஷயங்கள் பேசினார். ஜி ஸ்கொயர் வந்து நேரடியாக முதலமைச்சர் குடும்பத்துக்கு சொந்தமான நிறுவனம் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வச்சு பல பேட்டிகளை கொடுத்திருந்தாரு. இதுல இப்ப வந்து அது அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்குல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அந்த காணொலிகள் எல்லாம் நான் பேசின காணொலிகளை நீக்கிவிட்டா, நான் எழுதின ட்வீட்டுகள் எல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கோரி ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு, ஒரு பதில் மனு போட்டிருக்காரு. இத இத என்னன்னா, சவுக்கு சங்கர ஒரு சொல்றத நம்பக்கூடிய பல லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்காங்க. அவரு ரொம்ப நடுநிலைவாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. இவர் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல நடுநிலை என்பது ஒன்று கிடையவே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நடுநிலை என்பது இல்லவே இல்லை. ஒன்னு நியாயத்தின் பக்கம் நிற்பது, இன்னொன்னு அநியாயத்தின் பக்கம் நிற்பது. ஒண்ணு இடது பக்கம் நிற்பது, இல்ல வலது பக்கம் நிற்பது. மையத்தில் நான் நிற்கிறேன், நடுநிலையாக நிற்கிறேன் என்றால் நான் வந்து அறத்தின் பக்கம் நிற்கவில்லை என்றுதான் பொருள். நான் நியாயத்தின் பக்கம் நிற்கவில்லை என்றுதான் அர்த்தம். எனவே நடுநிலை என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஒன்னு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல இந்த பக்கம் நிக்கணும். அண்ணன் சவுக்கு சங்கர் எந்த பக்கம் நிற்பாரு? இன்னைக்கு எண்ணற்ற இளைஞர்கள் சவுக்கு சங்கரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். நான் கூட நான் ரொம்ப அதிகமாக பார்ப்பேன் சவுக்கு சங்கரனந்த, நானும் ஃபாலோ பண்றேன். அப்ப மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் சொல்றேன். இந்தியாவுடைய அரசியலை இரண்டு விதமாக பிரித்து விடலாம். ஒன்று வட மாநிலம், இன்னொன்று தென் மாநிலம். வட மாநிலத்துல அடக்குமுறை இருக்கும், வன்முறை இருக்கும், சாதி கலவரம் இருக்கும், மத கலவரம் இருக்கும், ஒடுக்குமுறை இருக்கும். அது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சிந்தனையை உதித்தது கிடையாது, அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிர்ணயிக்கிறது, அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் நிர்ணயிக்கிறது, அங்க இருக்கக்கூடிய சுயலாபத்திற்காக அரசியல் செய்பவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியே வட மாநிலத்தில் அப்படி வந்து இருக்காங்க. எஜுகேஷன் கிடையாது, சாப்பாடு கிடையாது, வேலை கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. நமக்கு பார்த்தா தெரியும் தமிழ்நாட்டுல எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு 1000 பேர் வரா அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று அப்படியே தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல ஐடியாலஜி தான் பேசும். இங்க மத கலவரம் கிடையாது, சகோதரத்துவம் உண்டு. இங்க சாதி பிரச்சனை அப்படின்றது ஒண்ணு இருக்கு, நீண்ட காலமாகவே இருக்கு. அப்படின்னா நாங்க ஆண்ட பரம்பரைன்னு எல்லா சாதிக்காரரும் பேசிப்போம், அதை குத்தி விடுறதுக்கு ஒருத்தர் இருப்போம், ஆனா அது கலவரமாக மாறாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறாது. இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அதில் நேர்மையாக இருக்கும். பத்திரிகைகள் கலவரத்தை தூண்டி விடுவதற்கு பொய் செய்திகளை போடுவதற்கு வராது. ஆனா இந்த சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் உள்ளே வந்ததற்கு பிற்பாடு, குறிப்பாக அண்ணாமலை போன்ற நபர்கள் ஒரு கட்சியில் பொறுப்பில் வந்ததுக்கு பிற்பாடு, அண்ணாமலை ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ உருவாக்குறான். அந்த இண்டிவிஜுவல்ஸ்ல ஒருத்தர் தான் சவுக்கு சங்கர். நீங்க பாருங்க, அண்ணாசாரே அண்ணாசாரேன்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு தாத்தா. அந்த தாத்தா இந்தியாவின் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது என்று கொக்கரித்துக் கொண்டிருந்தார். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எண்ணற்ற மக்கள் போராட்ட களத்திற்கு சென்றார், அழைப்பு விடுத்தார், எல்லோரும் மாறுங்கள் என்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நடிகர்கள் போயிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய விஜய் கூட தெரிச்சு தலை தெரிச்சுட்டு ஓடினார், வெள்ள சட்டை, வெள்ள சிப்பா தொப்பி. அந்த தொப்பி இருக்கும்ல, அந்த சுதந்திர போராட்டத்துல போட்ட தொப்பி. இன்னொரு சுதந்திர போர், ஊழலுக்கு எதிராக சுதந்திர போர் அப்படின்னாங்க, தொப்பிய போட்டு போனாங்க. என்னத்தை செஞ்சாங்க? இந்தியாவில் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி, அதாவது ஆண்டு கொண்டு இருந்த ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த கட்சியில் ஊழல் பேர்வழிகள் அழிந்தார்களா? அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்க அலுவலகங்கள்ல இருக்கக்கூடிய ஊழல் பேர்வழிகள் லஞ்சம் வாங்காம இருக்கிறார்களா? காவல்துறையினர்கள் எங்கேயாச்சும் கட்டிங் போடாம இருக்கிறாங்களா? எங்க நான் சிம்பிளா கேக்குறேன், எம்எல்ஏஸ் எம்பிஸ் ஒழுக்கமாக இருக்கிறார்களா? பெரும்பான்மையான எம்எல்ஏ எம்பிஸ் ஊழலை ஒழித்தார்களா? இல்லை. இன்னொன்றையும் ஞாபகம் படுத்திக்கிறேன், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், இதை கொக்கரித்தார்கள், இந்தியா முழுவதும் கொக்கரித்தார்கள். ஏன் ஏன்? ஏன்னா அண்ணாசாரேனுடைய மேட்ரு ஒர்க் அவுட் ஆகல, அவர் போராட்டம் நடத்தின ஆட்சியை கவுக்கிறதுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பனாக இல்லை. எனவே என்ன பண்ணாங்க, 2G ஸ்பெக்ட்ரம்னு அடிச்சு விட்டாங்க, ஆராசாவை கார்னர் பண்ணாங்க. மாநிலத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆண்டு கொண்டிருக்கிறது, அதை காலி செய்யணும். அப்புறம் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை காலி செய்யணும், இதுதான் நோக்கம். இத முன் வச்சு நகர்ந்துச்சு.
இன்னைக்கு தீர்ப்பு என்ன வந்துருச்சு, அந்த ஊழல்ல ஆராசாக்கு பங்களிப்பே இல்லை, அது வேற மாதிரி நடந்துச்சுப்பா, இவங்க வந்து அரசியல் பண்ணி அதை வந்து இது பண்ணி விட்டாங்க வழக்க போட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. வழக்கு இல்லை, கேஸ் அவர் வந்து அந்த இதுல அவர் வந்து ஈடுபடல, அது வந்து வேற அப்படின்ற தீர்ப்பு வந்துருச்சு. இதற்காக இரண்டு இடங்களிலும் திமுகவையும் காங்கிரஸையும் அழித்தொடிக்கணும். இப்ப அண்ணாசாரையனுடைய போராட்டம் எதற்கு வழிவிட்டது, எதற்கு வழிவிட்டதுன்னா ஹிட்லரை போல ஒரு கொடுங்கோலனை ஆட்சி பீடத்தில் கொண்டு போய் அமர வைத்தது, ஆட்சி பீடத்தில் கொண்டு போய் அமர வைத்தது. இதை தாண்டி எங்கேயாச்சும் ஊழல தடுத்து நிப்பாட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல, பிம்பிளிக்கு பில்லாப்பி அவ்வளவுதாங்க. இதான் இவர்களுடைய இந்த விஷயம். இங்க பாருங்க அடுத்தது பாருங்க, இதே போல தமிழ்நாட்டில் ஒன்று நடக்கிறது. ரவீந்திரன் துரைசாமி, தமிழா தமிழா பாண்டியர், ஜேர்னலிஸ்ட் மணி, சவுக்கு சங்கர், இத போன்ற பெரிய பிரபலங்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய பிரபலங்கள் இருக்கிறார்கள். இவர்களை தான் தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் பேசுவதுதான் செய்தி, பெரும் ஊடகத்தை யாரும் பார்ப்பது கிடையாது, யாரும் சேட்டலைட் டிவியில நடக்கிறத பெருசா யாரும் பார்க்கறது கிடையாது, அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் பார்ப்பது கிடையாது, யூடியூப்ல தான் பாக்குறாங்க. இதுல சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களை இளைஞர்கள் நம்புகிறார்கள், அவர்கள் சொல்லுவதுதான் தெய்வ வாக்குன்றாங்க. இவர்கள் தான் ஹரிச்சந்திரன் பக்கத்து வீட்டு பையன்றாங்க, இல்ல சித்தப்பா மாமன்றாங்க, தெரியும்ல சவுக்கு சங்கர்லாம் ஹரிச்சந்திர வீட்டு புள்ள, மக்கள் இளைஞர்கள் அப்படிதான் பாக்குறாங்க. அப்போ இவர் எவ்வளவு கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. தமிழ்நாடு, தமிழ்நாடு ஏன் தென்னிந்தியா வட இந்தியாவை போல மாறிக்கொண்டிருக்கிறதோ என்கின்ற பயம் இருக்கிறது. வட மாநிலத்தில் எந்த ஒரு செய்தியை போட்டாலும் அங்க சாதியை சார்ந்த புரிதல் தான், உடனே கலவரம் நடந்த அடிச்சு பின்னி பெண்ணை எடுத்துருவான். நம்ம பாக்கலையா, பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு, அரசாங்கம் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் தரமாட்டேங்கின்ட்டு, அவரை தூக்கி உடனே கைது பண்ணிட்டாங்க. ஒரு பத்திரிகையாளர் ஒரு பெண்ணை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி எழுதுறாங்க. இதுக்கு இவங்கதான், இவங்க சொந்தக்காரங்க தான் காரணம், உடனே அவங்க தூக்கி உள்ள போடுறாங்க. அதே போல இங்கேயும் ஆகிவிடுமோ என்கின்ற பயம் இருக்கிறது. அதற்கான வழிகாட்டியாக அண்ணன் சவுக்கு சங்கர் இருந்துவிடக் கூடாது. அண்ணன் சவுக்கு சங்கர் தமிழ்நாட்டில் இதை போல ஒரு அராஜகமான, இதை போல பொய் பொய்யாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களைப் போல மாறிவிடக் கூடாது என்று நான் நினைக்கிறேன். இளைஞர்கள் உங்களை பின்தொடர்கிறார்கள், அண்ணன் உங்களை பார்த்து நான் தயவு செய்து கேட்கிறேன், இளைஞர்கள் உங்களை பின்தொடர்கிறார்கள், குறைந்தபட்சம் அறத்தோடு நேர்மையோடு பேசுங்கள். நியாயம் எதுவோ அது நியாயத்தை பேச வேண்டாம். நீங்க மத்த அரசியல் கட்சிகளா சும்பு தூக்குங்க, பிரச்சனை கிடையாது, பிரச்சனையே கிடையாது. அவங்கள திமுக காலி பண்ணுங்க, அதிமுகவுக்கு வக்காளிப்பாங்க, பிஜேபி அண்ணாமலையை வளர்த்து விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களை பின்தொடரக்கூடிய இளைஞர்களை தவறாக வழிநடத்தாதீர்கள். அது ஒரு மோசமான வன்முறை உள்ள ஒரு சமூகத்தையே உருவாக்கிவிடும். இந்த இளைஞர்கள் நாளைக்கு வன்முறையாளர்களாக மாறிவிடுவார்கள். பொய் சொன்னாதான் இங்க பொழைக்க முடியும்ன்ற அந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். இங்க நேர்மையா இருக்கிறவனா நல்லா வாழவே மாட்டான், பொய் சொல்லி ஏமாத்தி பிழைக்கிறவன் தான் இங்க நல்லா வாழ முடியும்ன்ற அந்த தேதி அவங்க உள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, அதை விட தமிழ்நாட்டிற்கு தென்னிந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து வேறு எதுவுமே இருக்காது. இங்க பாருங்க, அப்படியே போயிட்டு சூவை நக்கிட்டாருங்க சாவர்க்கரை போல. இவர் சாவர்க்கரை போல நடந்து கொள்ளுகிறார், சாவர்க்கராகவே மாறிவிட்டார். அவர்கள் வளர்த்த வளர்ப்பு தானே அண்ணா, உங்களுக்கு எங்க இருந்து கண்டென்ட் வருகிறதுன்ற எல்லாம் தெரியும், உங்களுக்கு யார் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, இதையெல்லாம் எடுத்து பேசுறீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. அதெல்லாம் நாங்க அதெல்லாம் இது பண்ணல, ஆனா ஒரு அறத்தோட நடந்துக்கோங்கன்னு நாங்க வந்து சொல்றோம். ஏன்னா உங்களை போலவே எங்களையும் நினைத்து விடக்கூடாது. நீங்க பாருங்க, ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், ஒட்டு கேட்கக்கூடிய வேலையை பார்த்து கொண்டிருந்த ஒரு கான்ஸ்டபிள், அந்த கான்ஸ்டபிளுக்கு இன்னைக்கு 30 பேர் வேலை செய்யறாங்க, ஒரு பெரிய நிறுவனம் வைத்திருக்கிறார். ஒரு அரசியல் கட்சிக்கு பொலிட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேலை பார்க்கிறார், 4-5 அட்மின் வச்சிருக்கிறார். எப்படி காரு பங்களா, எப்படி எப்படி இவ்வளவு பணம் எப்படி வந்தது? தமிழ்நாட்டில் நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். ஏன் இங்க தீக்கதிரில் இருக்கக்கூடிய தோழர் பாலு இருக்கிறாரு, ஏன் தோழர் சங்கரையா தீக்கதிரனுடைய ஆசிரியராக இருந்தார், இதோ மதுக்கூர் ராமலிங்கம் இப்போது ஆசிரியராக இருக்கிறார், இதோ தோழர் கனகராஜ் இருக்கிறார். இடதுன்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்துச்சு காலாண்டு இதழு, தெரியுமான்னு தெரியல நிறைய பேருக்கு, இடதுன்னு ஒரு பத்திரிகை, அதுல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பல பத்திரிகைகள் இருக்குதுங்க, நடந்து கொண்டிருக்கிறது, நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நேர்மையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முன்னேறவில்லை,
அவர்கள் அதற்காக வருத்தப்படல, தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று தெரியுமா? பத்திரிகையினுடைய வேலை என்னவென்றால், எது நடக்கிறதோ அதை மக்கள் இடத்தில் கொண்டு போய் பிரபகண்டா பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம், அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆயுதம், அரசாங்கம் தவறு செய்தால் அவர்களை கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு ஆயுதம், அந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை கிளர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் பத்திரிகை அப்படின்ட்டு அவங்களாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏன் அண்ணன் சவுக்கு சங்கர் மட்டும் டெவலப் ஆகிக்கிட்டே போறாரு? ஏன் அவருக்கு மட்டும் பங்களா வந்து கொண்டே இருக்கிறது? ஏன் அவருக்கு மட்டும் பணம் குவிந்து கொண்டே இருக்கிறது? ஏன் அவருக்கு மட்டும் ஆட்கள் குவிந்து கொண்டே இருக்கிறார்கள்? ஏன்? அப்போ மக்கள் என்ன நினைச்சுப்பான், டிவியில பேசினா இவ்வளவு காசு வருமா என்று நினைத்துக் கொள்வார்கள் அல்லவா? இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பத்திரிகையாளர்கள், நம்மளா யூடியூப் சேனல் வச்சு நடத்துறோங்க, நிறைய பத்திரிகையாளர்கள் காசு கேக்குறாங்க. இப்ப நான் எல்லாம் சேனல் வச்சு நடத்துறேன், எங்கெல்லாம் காசுல நான் யாருக்கும் காசு கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். காசு கேட்கிறாங்க ஜேர்னலிஸ்டுகள், கெடுத்து வச்சிருக்கிறாங்க, கெடுத்து வைத்திருக்கிறார்கள். உங்க சேனல்ல கூட ஒருத்தர் பேசுவார் பாருங்க, காந்தகராஜன் சொல்லிட்டு ஒரு டாக்டர், காசே வாங்க மாட்டாருங்க, ஏதோ ஒரு அயோக்கிய போயிட்டு காசு வாங்குங்க, எல்லாரும் காசு காசு சம்பாதிக்கிறாங்க, காசு வாங்குங்கன்றாங்க. சூர்யா சேவியர்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர், பேராசிரியர், அவரு வந்து என்ன பண்றாரு, நானும் காசு வாங்கலாம் போல இருக்கு, இவ்வளவு நாள் வந்து நான் எனக்கு தெரியாம போச்சு. அசிங்கப்படுத்துறாரு பத்திரிகையாளர்களை. பத்திரிகையாளர்களுடைய வேலை என்ன? இந்த சமூகத்தை பாதுகாப்பது அல்லவா? இந்த சமூகத்தை ஒரு மேலான சமூகமாக கொண்டு வருவது அல்லவா? இங்க வாழக்கூடிய மனிதர்களை ஒரு மேலான மனிதனை மனிதன் சுரண்டும் அந்த சமூகத்திலிருந்து விடுபெற்று அதிலிருந்து விடுதலையை வாங்கி கொடுத்து ஒரு பொதுவான ஒரு பொது உடைமை சமூகத்தை படைப்பதல்லவா? மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வைப்பதல்லவா இந்த பத்திரிகையினுடைய வேலை? விச் இஸ் ஹியூமானிட்டி, விச் இஸ் அன்ஹியூமன் அப்படின்றதை புரிதலுக்கு கொண்டு வருவது அல்லவா பத்திரிகை துறையினுடைய வேலை? ஆனா இன்னைக்கு பத்திரிகையாளர்களை கரப்டடாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அண்ணன் சவுக்கு சங்கருக்கு 8,000 ரூபாயா? 8,000 ரூபாய் அண்ணன் சவுக்கு சங்கருக்கு, ஜேர்னலிஸ்ட் மணிக்கெல்லாம் 4,000 ரூபாயா? தமிழா தமிழா பாண்டியன் ஜேர்னலிஸ்ட் பாண்டியன் இருக்காருல்ல, 2,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாரு, இப்ப 3,000 ரூபாயா? அட பாவிங்களா, அட பாவிங்களா. காசை வாங்கி கொண்டு பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் யாருக்கு ஆதரவாக பேசுவார்கள்? யாருக்கு ஆதரவாக பேசுவார்கள்? யாருக்கு ஆதரவாக பேசுவார்கள்? எவன் பணம் கொடுக்கிறானோ அவருக்கு ஆதரவாக பேசுவாங்க. நீ இங்கேயா வாங்குறியா, அப்ப வேற எங்கெங்களா வாங்கியிருப்பேன்ற ஒரு கேள்வி மக்களுக்கு எழுதுமா எழக்கூடாதா? ஆஃப்டர் ஒரு கான்ஸ்டபிள் துரத்தி அணைச்ச ஒரு ஆளு, அந்த ஆளு திடீர்னு பணக்காரராகிட்டாருன்னா யோசிக்கணுமா வேண்டாமா? கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியினுடைய விஷயத்துல சவுக்கு சங்கர் யாரு பக்கம் நின்றார்? திருமாவளவன் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? தோழர்களே, யாரு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, யாரு ஒடுக்கப்படுகிறார்களோ, யாரு நசுக்கப்படுகிறார்களோ, யாரு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் பக்கம் நிற்பதுதான் அறம், அதுதான் நியாயம் அப்படின்னு பேசுவார். கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியினுடைய விஷயத்தில் என்ன நடந்தது? யாரு பக்கம் நின்றிருக்க வேண்டும்? சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த பெண்ணின் பக்கம், ஸ்ரீமதியின் பக்கம் நின்றிருக்க வேண்டும். ஆனா என்ன பண்ணாரு, அப்படியே எதிராக நின்றார். அது வந்து ஒரு சூழ்ச்சி. என்னன்னா, நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறோம், நீங்க அறத்தின் பக்கம் நிக்கிறீங்க, நான் அறத்தின் பக்கமே நின்றா எனக்கு எங்க மூஞ்சி? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஸ்ரீமதிக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது, நான் ஒருத்த மட்டும் வந்து இல்ல இல்ல ஸ்ரீமதி தப்பு அப்படின்ட்டு சொன்னா, யார் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் முகத்திற்கும் நான் தெரிவேன், என் பக்கம் திரும்பும் அவர்களுடைய பார்வை. அந்த டாக்டிக்கல் லைன சவுக்கு சங்கர் தெளிவாக எடுத்தார். இனிமே தமிழ்நாடு முழுவதும் பிரபலமான ஒரு பப்ளிசிட்டிக்காக இந்த வேலையை பண்ணக்கூடிய நபர்கள் எப்படி பத்திரிகையாளர்களாக இருக்க முடியும்? படித்தால்தான் பத்திரிகையாளர் நான் சொல்ல வரல. பத்திரிகை துறையில இருந்தாலே நீ பத்திரிகைக்காரன் தான், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு பத்திரிகைக்காரன் எப்படி இருக்கணும்ன்றது இருக்குல்லங்க, யாரு பக்கம் நிக்கணும்ன்றது இருக்குல்லங்க, எதற்காக அந்த பேனா எழுத வேண்டும் என்பது இருக்குல்லங்க, இன்னைக்கு எதற்காக இந்த வாய் பேச வேண்டும் என்பது இருக்குல்லங்க, அதுல கொஞ்சோண்டு நீதியும் நேர்மையும் இருக்க வேண்டுமா வேண்டாமா? மனசு உறுத்தணும் இல்ல? அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் கஞ்சி குடிக்கோமே, சோறு திங்கிதோமே,
அது சோறா இல்ல மலமா அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. பொய் பேசி சம்பாதிக்கிற பணம் என்ன மைத்துக்குங்க, அது அது நம்ம குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்குமா? ஒரு கட்டத்துல திரும்பி பார்க்கும் போது, ஐயோ சாகும் போது, எல்லோரும் சாகும் போது என்ன பண்ணுவாங்க, கடந்த காலத்தை யோசிச்சு பார்ப்பாங்க, படுக்கையில படுத்துக்கிட்டு சாவின் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது பார்ப்பாங்க. திரும்பி பார்த்தா என்ன தெரியுமா இருக்கும், எல்லாம் அயோக்கியத்தனம் தான் இருக்கும். நண்பர்கள் நேர்மையான நண்பர்களாக இருக்கவே மாட்டாங்க. மதன் ரவிச்சந்திரனுக்கு எந்த நண்பன் நேர்மையாக இருந்தான்? மதன் ரவிச்சந்திரனுக்கு எந்த நண்பன் உடன் பயணித்த நண்பன் நேர்மையாக இருந்தான்னு நான் கேட்டேன், எவனுமே இல்லை. நம்ம நேர்மையற்று இருந்தோம்னா நமக்கு முதுகில் குத்துவதற்கு நேர்மையற்ற மனிதர்கள் பின்னாடி அமர்ந்து கொண்டே இருப்பார்கள். மக்களுக்கு குறைந்தபட்சம் நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும், நல்லதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேங்க. சவுக்கு சங்கரா அவர்கள்லாம் இப்படிலாம் நடந்துக்கவே கூடாது, ரொம்ப தப்பு.